சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பிளே ஆஃபுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒவ்வொரு நாளும் சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகன் முழிக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி எழுந்திரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி லக்னோ கிட்ட ரெண்டு மேட்ச் தோத்தது ஹோம் அண்ட் அவேல. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் டு பேக் ரெண்டு மேட்ச் அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ்கிட்ட ஹோமில் தோத்துட்டாங்க. இப்போ அவேல போகிறாங்க தரம்சாலாவில். இது பஞ்சாபுக்கு அவே ஹோம்னு நான் சொல்லுவேன். என்ன அவே ஹோம்னு வளர்றீங்க அப்படிங்கிறது மாதிரி என்ன பிதற்று இருக்கு அப்படிங்கிற கேட்கலாம். ஸோ பேசுவோம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, பிளே ஆஃப் ரேஸில் தொடருவாங்களா, இந்த போட்டியில் ஒரு வேளை தோத்தாலும் அடுத்தது பிளே ஆஃப் ரேஸில் அவங்களால் தொடர முடியுமா. ஸோ நிறைய விஷயம் பேச போகிறோம். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய போகுது. நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பஞ்சாப் கிங்ஸு இந்த மேட்ச்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிப்பாங்களா. ஞாபகம் இருக்கா 2010 அவ்வளோதான் கன்சிக்யூட்டிவாக தோத்துட்டே வருவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த மேட்சை ஜெயிச்சா தான் அடுத்தது பிளே ஆஃப்ங்கும் பொழுது அங்கே தான் ரிடம்ஷன் ஆரம்பிச்சிது. தலை தோனி அந்த மேட்சை வின் பண்ணி கொடுப்பார். அதே போல் அந்த மேட்சை தலை தோனி தான் வின் பண்ணி கொடுப்பாரா இல்லை வேறு யாராவது வின் பண்ணி கொடுப்பாங்களா, வின் பண்ணி ரிடம்ஷனாக ஆரம்பித்து பிளே ஆஃப்கில் போவாங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ், இல்லை பஞ்சாப் கிங்ஸ் தடுத்து எப்பா நீங்களும் 10 பாயிண்ட் நானும் 10 பாயிண்ட் ஆகி நான் பிளே ஆஃபுக்கு போகிறேன்ப்பான்னு பாருங்கப்பான்னு சொல்லி போவாங்களா, பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் கண்டிப்பாக நிறைய விஷயம் பேச போகிறோம். நீங்கள் கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜெயில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் எஸ் தரம்சாலாவில் நடக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி ரெவன்ஃபிஷன் பார்க்க வந்துருக்கீங்க. டபுள் ஹெடர்ஸோட முதல் போட்டி, முதல்ல பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் தரம்சாலாவில் புசுக்கு புசுங்க மழை பெய்யும், ஆனால் சம்மர் டைம் அதெல்லாம் மழை பெய்யாது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஒன்று. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபுக்கும் இதுதான் வந்து ஒரு அவே மேட்ச். இது ஹோமாக இருந்தாலும் இது அவங்களுக்கும் ஒரு அவே தான். ஏன்னா இப்போ தான் முத முதல்ல ஆட போகிறாங்கிறதுனால இது அவங்களுக்கு அவே தான். இல்லை ஆடி இருந்தாங்கனாலும் ஓகே, பழக்கப்பட்ட ஒரு பிச்சாகவும் இருக்கலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில பல பேர்த்துகளுக்கு இது ஒரு மாதிரி பழக்கப்பட்ட ஒரு பிச்சு அப்படிங்கிறதுனால ஓகே இது ஹோம் அவேன்னு சில பல விஷயங்களை பிரிக்கலாம். ஆனால் அஃபீஷியலாக இது வந்து அவங்களுக்கு ஹோம், ஆனால் அன்அஃபிஷியலாக ஒரு அவே. இந்த பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அப்படி தான். பிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைமென்ஷன்ஸ் ரொம்ப குட்டி. ஸோ ஓப்பன் கிரவுண்டு, டே மேட்ச்சு, கொஞ்சம் காற்று எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இருந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தரம்சாலா போயிருக்கேன் அப்படிங்கிறதுனால அந்த ஞாபகம்லாம் வருது. ஸோ கொஞ்சம் காற்று இருக்கும் அப்படிங்கிறதா, கொஞ்சம் லைட்டாக ஜில்லுன்னு மேபி மதிய நேரங்களில் சாயங்காலத்தில் இருக்கும் பட்சத்தில் ஸோ டெஃபினட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி பேட் அண்ட் பால் காம்படிஷனில் மேபி ஒரு மாதிரி நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான சான்சஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ பிச்சு வந்து எனக்கு தெரிஞ்சு ஹார்டாக தான் இருக்கும். தரம்சாலா பொறுத்த வரைக்கும் கிளே தான் வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க, ஹார்டாக தான் இருக்கும் அந்த சாயிலில் இதுதான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி என்ன சொல்ல பவுன்ஸ்க்கு எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு மாதிரி பேட்டிங் பேரடைஸ் தான். ஆவரேஜாக 190 அப்படிங்கிறது இப்போ ஐபிஎல்ல அடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போது தரம்சாலாவில் அந்த வெள்ளை மலைக்கு பக்கத்தில் வெள்ளை மலைக்கு பக்கத்தில் யாராவது பால் அடிச்சு விட்றாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் டாஸ் பொறுத்த வரைக்கும் சேசிங் போகிறது நான் பொறுத்த வரைக்கும் பெட்டர் டே மேட்சு இருந்தாலும், ஏன்னா டே நைட் மேட்சாக தான் பார்க்குறேன், ஏன்னா சீக்கிரம் இருட்டிடும். ஸோ அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் ஃப்ளட் அண்டர் லைட்டில் ஆடுறது கொஞ்சம் ஒரு மாதிரி ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் டே மேட்ச் ஆடுறதும் என்ன பொறுத்த டே மேட்ச்சில் ஸோ சேஸுக்கு போகிறதும் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி தோனி மேலே சேஸ் பண்ணும்போது அது டே மேட்ச் தான் இல்லைங்களா. தென் இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பிளேயிங்கில் ஒன்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது முஸ்தபிசர் ரஹ்மான் போயிட்டார். அதுக்கப்புறம் முஸ்தபிசர் ரஹ்மான் போனதுக்கப்புறம் பத்திரனாக்கு இன்ஜுரியாக ஆடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பத்திரனா இல்லைனா தீக்ஷனா கண்டிப்பாக ஆடி தான் ஆகணும். ஸோ பத்திரனா ஆடினாருன்னா பிரச்சனை கிடையாது, கிளீசன் கண்டிப்பாக ஆட வைப்பாங்க. அப்புறம் டேரல் மிச்சல் இருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மொயினிலியை வந்து இவங்க ஆட வைக்காமல் தீக்ஷனாக ஆட வச்சா அன்யூஸ்டு ஒரு மொயினிலியாக இருக்கிறாருங்கிறதுனால நம்ம யூஸ்டு ஒரு தீக்ஷனாக ஒரு 4 ஓவராக பயன்படுத்தலாம்ங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சரிப்பா மொயினிலி எனக்கு எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள், 2 ஓவர் யூஸ் பண்ணுங்கள், பேட்டிங்கில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணால் சுச்சுவேஷன் ஆல்ரெடி வரும்பொழுது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மொயினில் நீங்கள் அனுப்பிவிட்டால் மேபி உங்கள் பக்கம் சாதகமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து முகேஷ் சௌத்ரி தீபக் சகருக்கு பதிலாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸில் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் இருந்தாங்க ரஹானே, ருட்ராஜ் கேக்வாத் கேப்டன், டேரல் மிச்சல், ஷிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, சமீர் ரிஸ்வி, மகேந்திர சிங் தோனி, முகேஷ் சௌத்ரி, பத்திரனா, தீக்ஷனா, கிளீசன்,
சாரி தீக்ஷனா இல்லைனா மொயினலி க்ளீசன் ஷர்துல் தாக்கூர் ஸோ இவங்க ஆடுவாங்க. இம்பாக்ட் சப்பா பத்திரனா இந்த மாதிரி மாற்றி யாராவது ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும். இந்த பக்கம் நீங்கள் வந்து இவங்க பஞ்சாப் கிங்ஸில் வந்து பெருசாக மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ராகுல் சஹர் ஸோ ஸ்கொயர் கொஞ்சம் பெருசாக இருக்குங்கிறதுனால அப்போ ராகுல் சஹரையும் யூஸ் பண்ணுவாங்க. ராகுல் சஹர் வேணான்னா எனக்கு பெருசாக வேறு ஐடியா கிடையாதுங்க. மேபி இந்த டீமோட தான் ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ போன மேட்ச்சில் வின்னிங் காம்பினேஷன் மாற்ற வேணாம் அப்படிங்கிற மாதிரி நடப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்தவரைக்கும் இதுதான். ப்ராப் சிம்ரன் பேர்ஷோலாம் மேலே டாப் டூ, ரயிலி ரசு இருப்பார், கீழே வந்து ஹர்பிரீத் பரா, ராகுல் சஹர், அர்ஷத் பட்டேல், ககேஸ்வர் அபடா, ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்குமே வந்து. ஸோ லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமும் தெளிவாக இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காங்க, ஆல்ரெடி சிஎஸ்கே ஜெயிச்ச டீமை வச்சு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஒன்று பவுலிங் கம்பேர் பண்ணுறாங்க, பேட்டிங்கை விட பவுலிங் கம்பேர் பண்ணும்பொழுது கேஜி ரபாடா, ஹர்ஷ்தீப் சிங், சாம் குரன் இந்த மூணு பேரும் யாக்கர்ஸ் அண்ட் ஸ்விங் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் 20 ஓவரில் எங்கே வேணாலும் நீங்கள் அவங்களை பயன்படுத்தலாம். ஸோ அது ஒன்று அட்வான்டேஜ். இப்போது நீங்கள் அந்த பக்கத்தில் ஒரு முகேஷ் சௌத்ரி, பத்திரனை நீங்கள் கொண்டு வருவீங்க. க்ளீசன் சார், க்ளீசன் பத்திரனா சூப்பர், முகேஷ் சௌத்ரிக்கு அன்னோட டேவாக இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு. தென் இதை தனி ஷர்துல் தாக்கூர் வந்து கொஞ்சம் வைண்ட் இருக்கிறதுனால மேபி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரை மாதிரி எஃபெக்டிவாக இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ ஒரு பக்கம் பட் தீக்ஷனெல்லாம் மொயினலியை கொண்டு வந்தாலும் ஜடேஜா இங்கே இந்த கண்டிஷன்ஸில் பவுன்ஸ் அவர் விரும்புவார், ஆல்ரெடி இங்கே ஆடி இருக்காருங்கிறனால ஸோ அட்வான்டேஜ். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங்கும் நல்லா இருக்கிறாங்க. என்ன சொல்கிறேன் கேட்குறாங்கன்னா எஸ் ஆஃப்கோர்ஸ் ஒரு நாள் அடி வாங்கிட்டாங்கன்னா அடுத்த நாள்லாம் இல்லை. ஸோ டாஸ் அன்னைக்கும் ப்ளஸ் டார்கெட் அன்னைக்கு பேட்டர்ஸ் கூட ஃபெயிலியர்ஸ் தான் சிஎஸ்கே தோக்கத்தான ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு. ஸோ இப்போ ரெண்டு ஃபெயிலியர்ஸும் பார்த்துட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பவுலிங் ஓரளவு சரியாகும் நான் நினைக்கிறேன். அண்ட் ஸ்விங் இல்லைனா முகேஷ் சௌத்ரி கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்விங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக ஸோ கொஞ்சம் நோண்டி பார்க்கலாம். ஒரு பேர் ஷோ ப்ராப் சிம்ரன் நோண்டி பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது, ரயில் ரிசுக்கு பால் ஏற்றவே கூடாது. ஸோ முடிஞ்சளவுக்கு கீழே போட்டுகிட்டே இருக்கணும். தென் ஸ்பின்னர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வைக்கிறோம். ஷஷாங்க், சாம் குரன், ஜிதேஷ், அசுதோஷ் வரும்பொழுது அப்போது பவுண்ட்ரிஸை கட் பண்ணுற அளவுக்கு பவுலிங்கில் என்னப்போ பவுலர்ஸுக்குள்ள ருட்ராஜ் கிக்வாத் ஸோ தள்ளி விட்டுட்டே இருக்கணும். ஸோ முடிஞ்சளவுக்கு இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சிஎஸ்கேவோட பவுலிங்கில் என்னப்போ விட பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் என்னப்போ அப்படிங்கிறது வந்து ஸோ நல்லா இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா ஸோ இந்த பக்கத்தில் போன மேட்ச்சில் பண்ண மாதிரியான அந்த பேட்டிங் லைனப்பை சேஞ்ச் பண்ணுறது, ரொட்டேட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாமல் ஒழுங்காக ஸோ சரியான பவுலிங் பேட்டிங் லைனப்பை அனுப்புனாங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கும் ஓரளவு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஜின்கே ரஹானே ஸோ சரியாக பண்ணுறதில்ல, சான்ஸ் கடைசி வரைக்கும் கொடுப்பாங்க. ருட்ராஜ் கிக்வாத் தான் அங்கே கீயே, அவர்கிட்டேருந்து 50 இல்லை 70 என்பதுன்னு எதிர்பார்க்கப்படுது. ஒன்று அண்ட் டேரல் மிச்சல ஒன் ஒன் பொசிஷனில் அவர் சொன்னார் இது என்னோடய ஃபேவரட் கிரவுண்ட் நான் ஆடுவேன் அப்படிங்கிறது ஒன்று சொன்னார். தென் துபே, ஜடேஜா, ஸோ இதில் வந்து துபே, ஹர்பிரீத் பரர், ஜடேஜா, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங், ககேஸ்வர் அபடா இந்த பேட்டில், மேலே ரஹானி, ருட்ராஜ் கிக்வாத், ககேஸ்வர் அபடா, ஹர்ஷ்தீப் சிங் அப்படிங்கிற பேட்டில். ஸோ சிஎஸ்கேட பேட்டிங் லைனப்புக்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கு அதுக்கேற்ற மாதிரி செக் வைக்கிற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஸ்ரீவன் துபே போன மேட்ச்சில் பண்ண தப்பு இந்த மேட்ச்சில் பண்ண மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் கண்டிப்பாக அவர் டேக் ஆன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அந்த பக்கத்தில் கூட பேட்டிங் லைனப் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பெஸ்ட்டாக இருக்கிறாங்க. சிஎஸ்கே 51% இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, 49% ஸோ பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் பஞ்சாப் கிங்ஸில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஷஷாங்க், சாம் குரன், அசுதோஷ்லாம் அடிக்கிறாங்க, ரயில் ரிசர்வ் அப்படி அடிக்கிறாங்க. பட் இதை தாண்டி என்னென்னா போன மேட்ச்சில் வந்து ஸோ கொஞ்சம் ஒரு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 40 ரன் போட்டிருந்தாங்க சிஎஸ்கே அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் அதான் பண்ணாமல் போயிட்டாங்களே. ஸோ பார்ப்போங்க இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிச்சு 12 பாயிண்டோட ப்ளே ஆஃப் கொஞ்சம் அலைவ் பண்ணிக்கிறாங்களா, உயிரோடு வச்சுக்கிறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சிஎஸ்கேக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஜிடி கூட, ஆர்சிபி கூட, ஆர்ஆர் கூடலாம் வந்து ஸோ மேட்ச் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஹோமில் ஒரு ஆர்ஆர் கூட, அவையில் ஆர்சிபி கூட, ஜிடி கூடலாம் மேட்ச் இருக்குது. ஸோ அதையும் ஜெயிக்கணும் ஓகேங்களா. ஜெயிச்சு தான் ஒரு 16 பாயிண்ட் 18 பாயிண்டோட ஸோ ப்ளே ஆஃப்களை என்டர் ஆக முடியும் அப்படிங்கிற நிலமை. பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 8 பாயிண்ட்டு, ஆனால் அடுத்தது ஆர்சிபி கூட, சிஎஸ்கே, ஆர்சிபி, ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச், இதில் ஆர்ஆர் வந்து அவங்க டேபிள் டாப்பில் இருக்கணும், எஸ்ஆர்ஹெச் நாங்கள் டேபிளுக்கு மேலே இருக்கணும், ஆர்சிபி வந்து நாங்கள் கடைசியாக போகும்போது ஜெய் வெற்றியோடவே எல்லாத்துலேயும் போகணுங்கிற மாதிரி வந்து ஸோ கண்டிப்பாக அவங்களும் நினப்பாங்க. ஸோ பார்ப்போம். அண்டு பாயிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே 10, பஞ்சாப் கிங்ஸ் 8 பாயிண்டில் இருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் ஒருவேளை பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சாங்கன்னா 10 பாயிண்டோட இருப்பாங்க, அண்ட் சிஎஸ்கே ஜெயிச்சாங்க 12 பாயிண்ட்டுக்கு போவாங்க. ப்ளே ஆஃபில் அவ்வளோ பெரிய பாயிண்ட் ஸ்டெப்பில் அவ்வளோ பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படாது ஓகேங்களா. தென் அடுத்ததான் ஃபேண்டசி 11 ப்ரிடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நான் விக்கெட் கீப்பரில் பேர் ஷோ தோனியை நான் பிக் பண்ணல, பவுலிங்கில் ருட்ராஜ் கிக்வாத், ஷிவமுதுபே, ஷஷாங்கை பிக் பண்ணியிருக்கிறேன், ஆல்ரவுண்டில் சாம் குரன், ரவீந்திர ஜடேஜா, அண்ட் பவுலிங்கில் பத்திரனா, ஹர்ஷ்தீப் சிங், கேஜி ரபடா, ஹர்பிரீத் பரார பிக் பண்ணியிருக்கிறேன்.
என்ன கிரிக்கானதா பேட்டிங்கில் மூணு பேர், விக்கெட் கீப்பரையும் சேர்த்து நாலு, சாம் கரனும் பேட் பண்ணுவார், ஜடேஜா கரெக்டாக கணக்கு கரெக்டாக வருது அப்படிங்க யோசிக்கலாம். இல்லை பியூர் பேட்டரை நீங்கள் எக்ஸ்ட்ரா பிக் பண்ணலாமானா இல்லை எனக்கு தெரில. ஆனால் நான் வந்து ஹர்ஷ்தீப் சிங் பத்தி ரனா ரெண்டு பேரும் டெஃபினட்டாக, பத்தி ரன் ஆடுறனா பத்தி ரன் பிக் பண்ணிக்கோங்க. பத்தி ரன் ஆடலை அப்படின்னா அந்த பக்கத்துலேருந்து ஏதாவது ஒரு அஷுதோஷை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டராக கூட பிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சைட்லேருந்து யாராவது ஒரு பேட்டரை எக்ஸ்ட்ராவே பிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. டேரியல் மிச்சர் கூட நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பிச்சில் ஸ்விங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பத்தி ரனா இல்லைனா உங்களுக்கு முகேஷ் சௌத்ரி கூட நீங்கள் போய் நீங்கள் லீசன் கூட போய்க்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு இருக்கக்கூடிய இல்லை இல்லை நீங்கள் சிஎஸ்கேலேருந்து பத்தி ரனா ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ சிஎஸ்கேலேருந்து நீங்கள் ஒரு பவுலர் எடுத்துக்கோங்க. ஆறு அஞ்சுன்னு போங்க, ஏழு நாலுன்னு போகாதீங்கன்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா. டன். இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டஸ் எலவன் டீம். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஜடேஜாவை பிக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இந்த தடவை சாம் குரனை பிக் பண்ணுங்கள். சாம் குரன், அதுக்கப்புறம் ஷிவம் துபே. ஷிவம் துபே பத்தாவது ஓவர்லேருந்து வந்தாலும் அவர் ஏழு எட்டு ஓவர் ஆடுறாரு. அவர் ஒரு 50 ரன் 60 ரன் 70 ரன் சிக்ஸ் மூலமாகவே நம்மளுக்கு அடிச்சு கொடுக்குறாருங்கிறது ஒன்று இருக்குது. சாம் குரன் பேட்டிங்கும் போனவர் பவுலிங் போனார், ரெண்டுத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேட்டிங்கில் ஒரு 30 ரன், பவுலிங்கில் ரெண்டு விக்கெட்டு அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அவர் நான் கேப்டனாகவும் ஷிவம் துபே வந்து வைஸ் கேப்டனாகவும் போடுறேன். ரெண்டு பேருமே கண்டிப்பாக நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வின் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அதனால் நான் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது நல்ல டீமு. எப்பயும் ஜடேஜாவோட வைஸ் கேப்டனாக போடுவேன். பட் இங்கே தரம்சாலாங்கிறதுனால வந்து அவர் பேட்டிங் பண்ண வந்து ஒரு 50 ரன் அடித்தாலும் எனக்கு பவுலிங்கில் விக்கெட் எடுப்பாராங்கிறது கொஞ்சம் டவுட். பட் நம்பிக்கை இருக்குது. ஆனால் பேட்டிங்கில் அந்த 50 ரன் வருமா அப்படிங்கிறது நம்பிக்கையோட தான் இருக்கிறேன். ஆனால் சிக்ஸ் ஃபோர் மூலமாக வராமல் ஒரு சிங்கிள்ஸ் ஃபோர்ஸ் மூலமாக வந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இவங்களை நான் கேப்டன் வைஸ் கேப்டனாக பிக் பண்ணுறேன். பார்ப்போம் பேட்ஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரன் அடிச்சு கொடுத்து நம்மளை வந்து உயர்த்தி வைக்கிறாருன்னு. நிறைய பேர் ப்ராப் சிம்ரன் எடுப்பாங்க. ப்ராப் சிம்ரன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா யாரை எங்கே பெஞ்ச் பண்ணுவீங்க? ஒருவேளை ஹர்ஷ்தீப் சிங்லாம் பெஞ்ச் பண்ணுவீங்களா தெரியல. அதில் ஹர்பிரீத் பராரை பிக் பண்ணுவீங்களா? பட் எனக்கு ஹர்பிரீத் பராருன்னா எனக்கு ஒரு ஸ்பின்னர் டீமில் இருக்கணும் அந்த பக்கத்தில் இருந்தால் நான் பிக் பண்ணியிருக்கிறேன். இன்கன்சிஸ்டண்டாக இருந்துகிட்டு இருக்கிறார் எனக்கு புரியுது. நியூ ஃப்ரெஷ் விக்கெட்டில் நீங்கள் எப்படி ஹர்பிரீத் பராருன்னுங்கிறீங்க. பட் ஒரு வாரி ரிஸ்க் எடுத்து பார்ப்பேன். ஒரு ரெண்டு விக்கெட் அவர் எடுத்துட்டார் அப்படின்னா மற்றவங்களோட நீங்கள் வந்து ஒரு 50 பாயிண்ட் நீங்கள் முன்னாடி தானே இருப்பீங்க. ஸோ பிக் பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா. டென் பாருங்கள், இதுதான் என்னோடய டீமு. பார்த்து எடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, ப்ளே ஆஃப் போவாங்களா போகிறது பார்ப்போம். இந்த மேட்ச்சில் ஒரு தோத்துட்டாங்கன்னா சிஎஸ்கே வெளியில் போயிடுவாங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் வெளியில் போயிடுவாங்க நான் நம்புகிறேன். பார்ப்போம்.